தமிழ் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகளில் தனிநபர் தடகள பிரிவில் தங்கம் வென்ற சுதந்திர இந்தியாவின் முதல் வீரர் இவர் இவர் ஒலிம்பிக் தடகளத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டில் ரோமில் நடைபெற்ற கோடைக்கால ஒலிம்பிக் போட்டியிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் டோக்கியோவில் நடந்த கோடைக்கால ஒலிம்பிக் போட்டியிலும் கலந்து கொண்டு இந்தியாவிற்கு பெருமை சேர்த்தவர் மின்னல் வேகத்தில் ஓடக்கூடிய திறனை இவர் பெற்றிருந்ததால் இவர் பறக்கும் சீக்கியர் என்று அழைக்கப்பட்டார் குடும்பத்தினரும் விளையாட்டுத் துறையில் உள்ளவர்கள் என்பதுதான் சிறப்பு செய்தி இவர்தான் முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்த மில்கா சிங் என்னும் இந்திய தடகள விளையாட்டு வீரராகும் இவரது மனைவி நிர்மல் கவுர் அவர்கள் சர்வதேச கைப்பந்தாட்ட வீராங்கனையாகும் இவரது மகன் ஜீவ் மில்காசிங் மிகச்சிறந்த கோல்ஃப் வீரராக திகழ்கிறார் தொன்னூற்று வயதான மில்கா சிங் அவர்கள் பதினெட்டாம் நாள் சண்டிகரில் இவ்வுலக வாழ்வை நீத்தார் முன்னாள் கைப்பந்தாட்ட வீராங்கனையான எண்பத்து ஐந்து வயதான இவரது மனைவி நிர்மல் கவுரும் கோவிட் நைன்டீன் பெருந்தொற்று காரணமாக சில நாட்களுக்கு முன்னரே அமரராகினார் என்பது வருத்தத்திற்குரிய செய்தியாகும் எமதர்மனுக்கு விளையாட்டினுடைய சிறப்பும் பயனும் தெரியாததால் ஒரு புகழ்பெற்ற விளையாட்டு வீரர் குடும்பத்தினையே தன் அடங்கா பசிக்கு உணவாக்கிக் கொண்டான் மில்கா சிங் அவர்களின் வாழ்க்கை வரலாற்று பக்கங்களை சற்றே திருப்பிப் பார்க்க அன்புடன் உங்களை அழைக்கிறது மௌனத்தின் சப்தங்கள் இன்றைய பாகிஸ்தானின் ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய கோவிந்த்புராவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்த நடந்ததுதான் தடகள வீரராக மாறியதற்கான ஆரம்ப புள்ளி என்று நாம் கூறலாம் தினமும் இருபது கிலோமீட்டர் நடந்தே சென்று இவர் கல்வி பயின்றார் பதினைந்து வயதில் இந்திய பிரிவினையின் போது ஏற்பட்ட கலவரத்தில் இவரது கண் முன்னாலேயே இவருடைய பெற்றோர்கள் கொல்லப்பட்டார்கள் தன் மூவரையும் கலவரத்தில் செய்வது அறியாமல் தவித்தார் மெல்காசிங் இவரது தந்தை தான் இறக்கும் தருவாயில் இவரிடம் நீ ஓடிவிடு இல்லாவிட்டால் உன்னையும் கொன்று விடுவார்கள் என்று சொன்னதை கேட்டு பதைவதைத்து போனார் மெல்காசிங் அந்த சமயத்தில் கலவரக்காரர்கள் கண்ணில் படும் இந்துக்களையும் சீக்கியர்களையும் கொன்று குவித்துக் கொண்டிருந்தார்கள் இவர் உயிருக்கு அஞ்சி காட்டு வழியே ஓடி ஒரு ரயில் நிலையத்தில் தஞ்சம் அடைந்தார் ரயிலில் பயணச்சீட்டு இல்லாமல் பயணம் செய்ததற்காக இவருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது ஒரு டம்ளர் பாலுக்காக ராணுவ ஆள் சேர்ப்பில் கலந்து கொண்டு ஓடியவர்தான் இந்த புகழ்பெற்ற தடகள வீரர் மில்கா சிங் இவ்வாறு ரயிலில் பிரயாணம் செய்த அவர் அங்கிருந்து டெல்லியில் இருந்த தன் சகோதரியிடம் அடைக்கலமானார் பிறகு தனது சகோதரியின் உதவியுடன் ராணுவத்தில் சேர்ந்தார் ராணுவத்தில் நடைபெற்ற நானூறு மீட்டர் ஓட்டப்பந்தயம் ஒன்றில் இவர் வெற்றி பெற்றபோதுதான் தன்னுடைய உண்மையான திறமையை இவர் உணர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு டோக்கியோவில் நடைபெற்ற ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இவர் இருநூறு மீட்டர் மற்றும் நானூறு மீட்டர் பிரிவில் தங்கப்பதக்கங்களை வென்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு ரோமில் நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியில் வெண்கல பதக்கத்தை இவர் தவறவிட்டாலும் அந்த போட்டியில் இவருக்கு சர்வதேச அடையாளம் கிடைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டு இந்தோனேஷியாவின் தலைநகர் ஜகார்த்தாவில் நடைபெற்ற ஆசிய விளையாட்டு போட்டியில் நானூறு மீட்டர் ஓட்டப்பந்தயம் மற்றும் நானூறு மீட்டர் தொடர் ஓட்டப்பிரிவில் தங்கப்பதக்கங்களை வென்றார் இவர் இந்தியாவின் சார்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு ஆகிய ஆண்டுகளில் நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்ற மிக பெரும் ஆளுமை இவர் கார்டிப் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் தங்கப்பதக்கம் பதக்கம் வென்றபோதுதான் மில்கா சிங் முதன் முதலில் உலக அரங்கில் தனது முத்திரையை பதித்தார் அந்த நாளினை நினைவு கூறக்கூடிய இவர் நான் பதற்றத்துடன் இருப்பதை பார்த்த என் பயிற்சியாளர் டாக்டர் ஹார்ட்வர்ட் என்னுடைய அருகில் அமர்ந்து இன்றைய ஓட்டம் ஒன்று உன்னை உருவாக்கும் அல்லது உன்னை அது அழிக்கும் என்று கூறி என் உதவி குறிப்புகளை நீ பின்பற்றினால் மால்கம் கண்டிப்பாக தோற்கடிக்க முடியும் அதற்கான திறமை உன்னிடம் உள்ளது என்று தன்னிடம் கூறியதாக பிபிசி யிடம் ஒரு முறை இவர் பகிர்ந்திருக்கிறார் மேலும் புல்லட் சுடப்பட்டதும் மில்கா ஒரு பெரிய குளவி கூட்டம் தன்னை துரத்துவது போல வேகமாக ஓடி போட்டியில் வெற்றி பெற்றார் தனது உடலில் மூவர்ணக் கொடியை சுற்றி கொண்டு முழு அரங்கத்தையும் அவர் சுற்றி வந்தார் காமன்வெல்த் போட்டிகளில் ஒரு இந்தியர் தங்கப்பதக்கம் வென்றது என்ற செய்தி இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது பிரிட்டனுக்கான இந்தியாவின் அப்போதைய தூதர் விஜயலட்சுமி பண்டிட் அவர்கள் இவரை கட்டிப்பிடித்து வாழ்த்து தெரிவித்தார் பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் இவ்வளவு பெரிய சாதனை படைத்த உனக்கு என்ன வெகுமதி வேண்டும் என்று இவரை கேட்க என்ன கேட்பது என்று ஒன்றுமே புரியாத நிலையில் இவர் தன்னுடைய வெற்றி களிப்பில் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் ஒரு நாள் விடுமுறை அளிக்க வேண்டும் இதுதான் என்னுடைய ஆசை என்று கூற பண்டித நேரு அவர்களும் இவருடைய வாக்குறுதியை நிறைவேற்றினார் மில்கா சிங் இந்தியாவிற்கு வந்த அந்த நாள் நாடு முழுவதற்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டது இப்படி ஒட்டுமொத்த இந்தியாவையும் கவர்ந்த ஒரு தடகள நாயகனே ஒருமுறை மில்கா சிங்கிற்கு பதக்கம் வழங்கும் போது பாகிஸ்தான் அதிபர் மார்ஷல் அயூப் கான் அவர்கள் மில்கா இன்று நீங்கள் ஓடவில்லை பறந்தீர்கள் எனவே பறக்கும் சீக்கியர் என்ற பட்டத்தை உங்களுக்கு நான் தருகிறேன் என்று கூறி வாழ்த்தினார் அன்று முதல் வில்கா சிங் அவர்கள் பறக்கும் சீக்கியர் என்றே அனைவராலும் அறியப்படுகிறார் இப்படி இந்தியாவிற்கு ஏராளமான பெருமைகளை பெற்றுக் கொடுத்த அந்த தடகள ஜாம்பவான் சீக்கிய பறவை வயதில் ஓடுவதை நிறுத்தி கொண்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஜூன் பதினெட்டாம் நாள் இவ்வுலக வாழ்வை நீத்தார் மில்கா சிங் வில்கா சிங் மறைவிற்கு பிரதமர் மோடி அவர்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷா உட்பட்ட தலைவர்கள் பலர் இரங்கல் தெரிவித்துள்ளார்கள் விளையாட்டு பிரபலங்களும் டுவிட்டர் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் தங்களுடைய இரங்கல் செய்தியை பதிவிட்டிருக்கின்றனர் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய இரங்கல் செய்தியில் இந்தியாவின் தலை சிறந்த தடகள வீரர்களில் ஒருவரும் பறக்கும் சீக்கியர் என்று அழைக்கப்படுபவருமான மில்கா சிங் என்பவருடைய மறைவு செய்தி அறிந்து மிகுந்த வருத்தமுற்றேன் சோதனைகளை வென்று சாதனைகளை படைத்த அவரது வாழ்வு மேலும் பல இந்தியர்களை சாதிக்க தூண்டும் என்று தெரிவித்திருக்கிறார் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் கிரண் ரஜு அவர்கள் இந்தியா தன் நட்சத்திரத்தை எழுந்துவிட்டது மில்கா நம்மை விட்டு பிரிந்தாலும் அவரது ஊக்க சக்தி நாட்டுக்காக ஜொலிப்பதற்காக ஒவ்வொரு இந்தியரைக்கும் ஊக்கமூட்டுவதாக இருக்கும் என்று தன்னுடைய இரங்கச் செய்தியில் கூறியிருக்கிறார் முன்னாள் கேப்டன் கவாஸ்கர் மற்றும் கபில்தேவ் ஆகியோர் இவரது திறமையை போற்றி புகழாரம் சூட்டியிருக்கிறார்கள் முன்னாள் தடகள வீராங்கனை பி டி உஷா அவர்கள் மில்கா சிங் என்னுடைய கடவுள் லட்சக்கணக்கான விளையாட்டு வீரர்களை ஈர்த்த இவரோடது திறமையும் அர்ப்பணிப்பும் வேகமும் இனி வரக்கூடிய நாட்களிலும் அனைவரையும் ஈர்த்து கொண்டே இருக்கும் என்று தெரிவித்தார் இப்படிப்பட்ட அந்த சீக்கிய பறவை யமனின் கைகளில் அகப்பட்டதுதான் நம்மால் மறக்க முடியாத ஒரு சோக செய்தியாகும் என்று கூறி உம்மிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு தோழி கீதா